ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாழைத்தண்டை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி சட்னி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டை இப்போ இருக்கிற பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு 150 கிராம் போல் வாழைத்தண்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது மேலே இருக்க நாரெல்லாம் எடுக்கணும். ஏற்கனவே இந்த மேலே இருக்கிறத ஒரு 2 லேயர் போல் எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்க இந்த லேயர் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் சட்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பொரியல் கூட்டு தான் வாழைத்தண்டில் செய்வோம். இது சட்னியில் வாழைத்தண்டை வச்சு செஞ்சுருக்கோன்றதை கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் வாழைத்தண்டை அறியும் போது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா கருத்துரும். கட் பண்ண உடனே அந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இதை மாதிரி கட் பண்ணும்போது இதில் இருக்க நாரெல்லாம் நீங்கள் உடனே எடுத்துருங்க. பிஞ்சாக இருக்கிறதுனால அதிகமாக நார் எதுவும் இல்லை. நான் இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தெரியாத சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. இதில் மறுபடியும் நார் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது நார் இருந்தால் அந்த கம்பியில் வந்துடும். எதுவும் இல்லை. இப்போ வதக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பாதி தக்காளி, பாதி வெங்காயம், கொஞ்சம் புதினா, 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 வரமிளகாய், காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 துண்டு புளி வைக்க மறந்துட்டேன். ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம இதிலேயே தக்காளி வெங்காயெலாம் போட்டால் ரொம்ப சாஃப்டாகிடும், அதனால் டேஸ்ட்டு மாறிடும். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், அதனால் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 துண்டு போல் புளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா, புதினா சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இது எதுக்காகனா வாழைத்தண்டோட ஃப்ளேவர் சப்போஸ் பசங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த புதினா வந்து கண்டிப்பாக அதோடய ஸ்மெல்லை வர வைக்காது. அதுக்காகத்தான் இதில் ஒரு 2 கைப்பிடி போல் வாழைத்தண்டை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆறின பிறகு தான் அரைக்கணும். ஜாரில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ ஆற வச்ச நம்ம வதக்கினதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறேன்றதுனால கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணியை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது, அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கு நீங்கள் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.